ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பயங்கரமான இந்தோனேஷியன் பேய் படம். இந்த படத்துல ட்விஸ்ட்ல எக்கச்சக்கமான பேய்கள் வந்து மிரட்டும் பாருங்க, வேற லெவலா இருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் தான் பாட்டியோட பழைய ஹோட்டலை ரெனோவேஷன் பண்ணி திரும்பவும் அதை ரீஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறா. அது ஹோட்டல் மட்டும் இல்லங்க, அந்த பாட்டி தங்கியிருந்த வீடும் அதுதான். அந்த வீட்டுக்குள்ள பல மர்மமான அமானுஷ்ய ஆவிகளை ஹீரோயின் சந்திக்கிறா. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக்கும் இருக்கும். அந்த ஆவிகள்ட்ட இருந்து அவ உயிரோட தப்பிச்சால இல்லையாங்கிறத இந்த கதையோட ஒன்லைனா. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டிமா எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கீய ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டுட்டு அந்த பாக்ஸ் மூடி வச்சுட்டு ஏதோ ஒரு சத்தம் வருது. திடீர்னு திரும்பி பாக்குறாங்க. பொறுமையா எழுந்து நடந்தவங்க ஒரு கதவு மாதிரி இருக்குங்க. அந்த கதவு கிட்ட போய் கதவு திறந்து என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள அவங்க எதையோ பாத்துறாங்க. நமக்கு காட்டுல டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க. அந்த பக்கம் ஒரு குதிரை ஆடுற மாதிரி இருக்கு. பயங்கரமான சத்தம், ஏதோ ஒரு உருவம் நடந்து இந்த டோரை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. அந்த சத்தம் அடங்கினோடனே கதவை பொறுமையா திறந்துகிட்டு அந்த அறைக்குள்ள போறாங்க. அந்த அறைக்குள்ள நீளமான முடி மட்டும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த பாட்டியும் அந்த ரூம்குள்ள ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு போட்டோ இருக்குங்க. அந்த போட்டோல ஒரு பொண்ணோட உருவம் தெரியற மாதிரி இருக்கு. இவங்க திரும்பி பார்த்தா மறையற மாதிரி இருக்கு. திரும்பவும் அவங்க திரும்பி பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்ல. அந்த போட்டோக்கு ஆப்போசிட்ல இருக்க கண்ணாடியில அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அந்த உருவம் அந்த போட்டோ கிட்ட இவங்களை கை காட்டுற மாதிரி இருக்கு. அடுத்து இவங்களை நெருங்கி இப்படியே இவங்களை வயித்த கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு குழந்தையோட உருவம் நல்லா தெரியுது. அதோட கைகளை உயர்த்தி தோல் கிட்ட கொண்டுட்டு வருது. அடுத்த நொடி பாட்டி சுயநினைவு இல்லாம கீழே விழுந்து அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல நினைத்தாவுன்னு டைட்டிலையும் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியோட இறுதி காரியத்துக்கு நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சி நயா அவளோட பாய் ஃப்ரெண்ட் பென் மூணு பேரும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல அந்த வீட்டுல வேலை செஞ்ச வேலையாட்களும் இருக்காங்க. பாட்டியோட கலரில உட்காந்து பாட்டி உங்களை சரியா நான் பாத்துக்காம போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோயின் தேம்பி அழுகுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போயிடறாங்க. பாட்டி வீட்டுக்கு போன ஹீரோயின் அவங்க ரூம்ல இருந்து ஒவ்வொரு டிராவா திறந்து அந்த பாக்ஸையும் எடுக்கிறான். அந்த பாக்ஸ்குள்ள கொஞ்சம் போட்டோஸ் இருக்கிறதையும் பாக்குறான், ஒரு சாவி இருக்கிறதையும் பாக்குறான். அது என்ன ஏதுன்னு தெரியாம அப்படியே வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியிலயும் வரான். அடுத்த சீன்ல அந்த வீடை செல் பண்றதுக்காக புரோக்கரேஜ் பண்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் இங்க பாருங்க, எங்க பாட்டி இப்பதான் இறந்திருக்காங்க, அவங்களோட ஆசைகள் என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் இந்த ஹோட்டலை திரும்பவும் ரீஓபன் பண்ணலாம், எதுவா இருந்தாலும் நான் அவங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிடறான். அவங்க போனதுக்கு அப்புறம் அடுத்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, இங்க பாருங்க என்னோட தங்கச்சி இங்க இருக்க வேண்டாம், நீங்க கூட்டிட்டு போங்க, என்னோட பாட்டியோட இந்த ஹோட்டலை திரும்ப நான் நடத்தலான்னு இருக்கேன், அதுக்கு இந்த வீட்டை கொஞ்சம் ரெனோவேஷன் எல்லாம் பண்ணணும், இந்த ஹோட்டல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நானும் அங்க வந்துடுறேன் அப்படின்னு அவங்களே அனுப்பி வச்சிடறான். அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல ஒரு பியானோ இருக்குங்க, அதை வாசிச்சு பாக்குறான். இது என்ன ஜன்னல் ரூமா போய் நின்றுட்டு இருக்கும் போது அந்த பியானோ தானா வாசிச்சிட்டு இருக்கு. திடீர்னு போர்ஸா வாசிக்கும் போது அந்த இடத்த விட்டு டக்குன்னு வெளியில போயிடறா. வெளியில அந்த வீட்டுல சமையலுக்காக வேலை செய்யற ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். அந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அவன் கையில ஒரு தட்டு இருக்கு. அந்த தட்டுல இறந்தவங்களுக்கு படைக்கிறதுக்கான சில பொருட்களும் இருக்கு. அதை பார்த்தோன்னு ஹீரோயின் எதுக்காக அவங்க பையன் இப்படி படையல் போடுறதுக்காக எடுத்துட்டு போறான் அப்படின்னு கேட்க, இல்லம்மா இந்த வீட்டு பெரியம்மா இறந்துட்டாங்க இல்லையா, அவங்க இறந்ததுனால அவங்களுக்கு படையல் போடுறதுக்காக தான் இவன் கையில வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு, என்னோட பாட்டி நார்மலா தானே ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க, அப்நார்மலா இறக்கலையே, எதுக்காக இந்த சாங்கியம் பண்ணணும், இந்த வீட்டுல ஒரு பெரியம்மா இருப்பாங்களே எங்க அவங்க அப்படின்னு கேட்டனா, அவங்க டைனிங் ஹால்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு இவளும் வேக வேகமா டைனிங் ஹாலுக்கு போறா. அங்க ஒரு வயசான அம்மாவும் கை கால் முடியாத ஒரு வயசானவரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் போய் எதுக்காக இந்த ரிச்சுவல் எல்லாம் அப்படின்னு கேட்க, இல்லம்மா கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை ரூம் அப்படின்னு கேட்டோன்னு, எட்டு ரூம் அப்படிங்கிறாங்க. இல்ல இந்த வீட்டுல மொத்தம் ஒன்பது ரூம், எதுக்காக ஒரு ரூமும் மட்டும் மூடியே வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டோன்னா, உங்க பாட்டி அந்த ரூம் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க உயிரோட இருந்த வரைக்கும் அதை ஓபன் பண்ணல, அதுக்குள்ள பழைய பொருட்கள்லாம் இருக்கிறதுனால அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னு, இல்ல இல்ல நான் அதை ஓபன் பண்ண போறேன், எதுக்கு வேஸ்டா ஒரு ரூம் அப்படியே போட்டு வச்சிருக்கணும் அப்படின்ட்டு கடகடன் போய் அந்த கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணும் போது அங்க இருக்கிற ரிச்சுவல்ல உதச்சிடறா. பட் அந்த கதவு சங்கிலியால பூட்டப்பட்டிருக்கு. இந்த பூட்டோட சாவி எங்க அப்படின்னு கேட்டோன்னு, அது உங்க பாட்டி ரூம்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கை கால் வராதவரு சொல்லிடுறாரு. இவ்வளவு வேக வேகமா பாட்டியோட ரூமுக்கு போறான். அந்த சமயத்துல அந்த பாட்டிமா சொன்னவரை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க. இவளும் பாட்டி ரூம்ல போய் செக் பண்ணி பாக்குறா. ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் குள்ள ஒரு சாவியை பாத்திருப்பா இல்லைங்களா, அதே சாவிதான். பட் இந்த தடவை அந்த சாவி அந்த இடத்துல இருக்காது, அதுக்கு முதல்ல வெறும் பூக்களா இருக்கும். என்னடா அதுன்னு ஒண்ணு புரியாம அப்படியே படுத்துடுறா. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு மூச்சு பார்த்தா, இவ படுத்துட்டு இருக்க பெட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு அலமாரி இருக்குங்க, அது தானா திறக்குது. அதுல ஒரு டிரெஸ் வேற இருக்குங்க. அந்த டிரெஸ் திடீர்னு இவளை நோக்கி வர மாதிரி இருக்கு. திடீர்னு ஒரு வயசான உருவம் அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு இவ கிட்ட வர மாதிரி இருக்கு. இப்படியே பயமுறுத்திட்டு
வந்தோன்னு டக்குன்னு லைட்ட போடுறா. ஆஸ் யூஷுவல் அந்த ட்ரெஸ் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல இருக்கு. திரும்ப லைட்ட ஆஃப் பண்றா. அந்த உருவம் அவ கிட்டக்க நெருங்கி அப்படியே கையை நீட்டிட்டு இருக்கு. டக்குன்னு லைட்ட போட்டவ அப்படியே தூங்கி போயிடுறா. மறுநாள் காலையில தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடியோ கால்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறேன்னு சொன்ன பூவெல்லாம் எடுத்து கிண்ணத்துல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோயினை குனிஞ்சு பாக்குறா. அவளோட கப்ல ஓட்ஸுக்கு மதுல பூதான் இருக்கு. என்னது இது அப்படின்ட்டு அங்க இருக்க வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன சாப்பாடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு, மேடம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு பிரேக்ஃபாஸ்டா கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பிடிக்கலையா, டேஸ்ட் நல்லா இல்லையா அப்படின்னு வந்தவங்க கேக்குறாங்க. டேஸ்டா, பூவை கொடுத்துட்டு டேஸ்டா இருக்கா நான் கேக்குறீங்க அப்படின்ட்டு திரும்பவும் ஹீரோயின் தன்னோட கப்ல பார்த்தா அந்த இடத்துல பூக்கள் இல்ல சாப்பாடுதான் இருக்கு. இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு திரும்ப பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. பாய் ஃப்ரெண்டும் பதட்டமா அந்த பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். இவளோட கால் வந்ததுக்கு அப்புறம், நீ பார்த்தல அந்த இடத்துல பூதானே இருந்துச்சு, பட் இங்க இருக்கவங்களை கூப்பிட்டு காமிச்சா அது ஃபுட்டா மாறிடுச்சுரா, இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, எங்கிற அமானுஷமா எல்லாமே நடந்துட்டு இருக்கு, வேலை அந்த மூடி இருக்க ரூம்ல ஏதாவது சீக்ரெட் இருக்குமோ அப்படின்னு கேக்க, ஏதோ நீ டிஸ்ட்ராக்ஷன் ஆகாத, எதுக்கும் நீ பயப்படாத, ஒருவேளை டயர்ட்ல கூட உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், நீ கொஞ்சம் கேஷுவலா ஃப்ரீ ஆயிரு அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் பென்க்கு கால் பண்ணி இந்த பர்டிகுலர் ஹோட்டல பத்தி விசாரிக்கிறான். நானும் இந்த ஹோட்டலை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணி சொல்றேன்டா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டும் சொல்லிடுறான். ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை இனிமே தனியா விட்டா வேலைக்காகாதுன்ட்டு ஊருக்கும் கிளம்புறான். கையோட ஹீரோயின் தங்கச்சியையும் கூட்டிட்டு வரான். இந்த பக்கம் ஹீரோயின் மொபைல வச்சு அந்த வீட்டை சுத்தியும் முத்தியும் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ஓஞ்சல போட்டோ எடுக்கிறது, வராண்டாவை போட்டோ எடுக்கிறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப நேச்சுரலா பாக்குறான், அந்த இடத்துல எதுவுமே இல்ல. கேமரால பாக்கும் போது அந்த இடத்துல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் சும்மா இருப்பாளா, எனக்கு தெரியாது, இந்த கதவுல இருக்க பூட்டை எப்படியாவது உடைங்க, நான் இந்த ரூமுக்குள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி பூட்டை உடைச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த பாட்டிமாவும் வந்து, இங்க பாருமா அந்த பூட்டை உடைக்காத, சொல்றேன்னு தப்பா நினைக்காத, தூங்கிட்டு இருக்க ஆத்மாவை எழுப்புற மாதிரி பண்ற அப்படின்னு சொன்னா என்ன உளர்வீங்க அப்படின்னு எதையும் கேட்காம அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரே டஸ்டா இருக்குங்க. ஒரு தென்னை மரத்துல பாதி அளவுக்கு ஒரு பெரிய போட்டோவும் இருக்கு. அதுல வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு உருவமும் நிக்குது. அதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன டேபிள்ல ஒரு ஃபேமிலி போட்டோ மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே இதே மாதிரி கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வச்சு யாரோ படைச்சிருக்காங்க. எல்லாமே பாழடைஞ்சு டஸ்டா போய் கிடக்குது. ஒரு டேபிள்ல ரெண்டு மூணு போட்டோ இருக்கு, அதெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த ரூம்ல மூலையில ஏதோ ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதுக்கு கை கால்கள் எல்லாம் இந்த பிளடி மேரி படத்துல வர மாதிரி மரக்குச்சிகளை சொருக்கி வச்சிருக்காங்க. அங்க இருக்க வேலைக்காரமாவ கூப்பிட்டு, இது என்ன பொம்மை, எதுக்காக இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அம்மா, இதுக்கு முன்னாடியே சைனீஸ் இந்தோனேஷியன் யாரோ இருந்தாங்களாம், அவங்களுக்கு இந்த பில்லி சூனியத்துக்கு மேல நிறைய ஆர்வம் இருந்திருக்கு, அதனால இது மாதிரி சிலையை செஞ்சு அவங்க வழிபட்டு இருக்காங்க. இத உங்க பாட்டிமா பாத்துட்டு, இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இது இப்படியே இருக்கட்டும், இந்த ரூமை யாரும் ஓபன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் வரதில்ல அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் சும்மா இல்லாம அந்த பொம்மையை தர தரன்னு எடுத்துட்டு போய் பில்லியில போட்டு கொளுத்திடுறாங்க. அந்த சமயத்துல இந்த வயசான பெரியவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, பயப்படுறாங்க, தூங்கிட்டு இருக்க ஆத்மாவை சும்மாவே எழுப்பிட்டாலே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல வீட்டோட கதவெல்லாம் படார் படார்ன்னு திறக்குது, பயங்கரமான காத்தெல்லாம் அடிக்குதுங்க. அப்போ ஹீரோயினோட சட்டையை புடிச்சு ஒரு குழந்தையோட கை இழுக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்த ஹீரோயின் யாருமே இல்லாததுனால சுத்தி முத்தி பாக்குறா. அந்த சமயத்துல இந்த வேலைக்காரமாவோட பையன் இருக்கா இல்லைங்களா, அவன் போயிட்டு இருக்கான். ஏண்டா சும்மா இல்லாம என் ட்ரெஸ் புடிச்சு இழுத்த அப்படின்னு ஹீரோயின் கேக்க, அது நான் இல்ல அப்படின்னு சரியா காமிச்சவன் வேற எங்கேயோ கைய காட்டுறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த வீட்டோட பழைய ஓனர் அந்த வீட்டை வாங்குறதுக்காக வந்திருக்கார். நீ பாருமா இந்த வீட்டை, நீ விக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட கொடு, மார்க்கெட்ல இருக்க ரேட்டை விட உனக்கு அதிகமாவே தர. இந்த வீட்டை நான் எதுக்காக திரும்ப கேக்குறேன்னா, என்னோட சொந்த பந்தங்கள்லாம் வாழ்ந்த வீடுமா, இந்த வீட்டுல வாழ்ந்தா அவங்களோட இருக்க மாதிரி இருக்கும், ரீயூனைட் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, கண்டிப்பா எனக்கு விக்கணும்னு ஒரு அபிப்ராயம் வந்துச்சுன்னா உங்களுக்கே கொடுக்கறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே பென்னும் நாயாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வீட்டுல வேலை செய்யறவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல வீட்டை வாங்க வந்தவரும் கிளம்பிடுறாரு. வீட்டுல குக் பண்ற அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட பையன் பிஜோவும் அந்த இடத்துக்கு வரான். பிஜோ, என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில ஒரு டைனிங் டேபிள் போட்டு அதுல பேசிட்டு இருக்காங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. குழந்தைங்க ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இந்த ரெண்டு பசங்களும் இருட்டானதுனால வீட்டுக்குள்ள உட்காந்து பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு கட்டிலும் இருக்குங்க. ரெண்டு பேரும் பாலை உருட்டி விட்டு விளையாடும் போது ரெண்டு பால் கட்டல் கடியில போயிடுது. அந்த பையனுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு அவனும் போயிடுறான். நம்ம நயா மட்டும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. சும்மா இருக்காம கட்டில் கடியில போன பால் எடுக்கலான்ட்டு கீழே குனிஞ்சு எடுத்துட்டு இருப்பா.
அந்த சமயத்துல அந்த பேய் குழந்தையும் அந்த இடத்துக்கு வந்துருது. யாரோ நம்மள கிராஸ் பண்ணி போனாங்களேன்னு சுத்தி முட்டிய பார்த்தவ அப்படியே எழுந்து நிக்கிறா. அப்போ பெட்டுக்கு அடியில இருந்து கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான பால் இந்த பெட்டுக்கும் அந்த பெட்டுக்கும் நடுவுல உருண்டு ஓடிட்டு இருக்குங்க. இத பார்த்தோன்னு நயாவுக்கு பயங்கர பயம் வந்துருது. கட்டில் கடையில யார் இருக்கா அப்படின்னு இந்த குழந்தை குனிஞ்சு பாக்கும் பாருங்க. நம்ம கிரஜ் பெய் மாதிரியே ஒரு பொண்ணு டபக்குன்னு வெளியில வரும், அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அடுத்த சீன்ல விடிஞ்சும் போயிருது. ஹீரோவும் ஹீரோயினும் அகெயின் டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு என்னோட தங்கச்சிக்கும் ஏதோ ஃபீல் ஆச்சாப்பா, பாலெல்லாம் உருண்டு உருண்டு ஓடுச்சுன்னு சொன்னா, கட்டில் கடையில ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. வெளியில குழந்தைங்க ரெண்டு பேரும் அகெயின் மூஞ்சல் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நாயா கையில இருக்க பொம்மை கீழே விழுந்துரும். அதை எடுக்கிறதுக்காக பிஜு போமா. இந்த பொண்ணு ஊஞ்சல் ஆடிட்டே இருப்பா. திடீர்னு அவ ஆடிட்டு இருக்க ஊஞ்சல் பயங்கர ஃபாஸ்டா ஆடும். யாரு நம்மள ஆடுறதுன்னு லைட்டா திரும்பி பாப்பா. அந்த பேய் பொண்ணு அங்க நின்றுட்டு இவ்வளவு வேக வேகமா ஆட்டிட்டு இருக்கும். ஸ்டாப் பண்ண நிறுத்து நிறுத்துன்னு கத்துனாலும் விடாம பயங்கர வேகமா ஆட்டிட்டு இருக்கும். இத பிஜு பாத்துட்டு பயங்கரமா பயந்துருவான். அதுக்கு ஆப்போசிட்ல டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருந்த ஹீரோவும் ஹீரோயினும் பயந்துடுறாங்க. டக்குன்னு ஓடி வந்து கிட்டக்க அந்த குழந்தைய அந்த ஊஞ்சல்ல இருந்து இறக்கி விட்டுறாங்க. எதுக்காக இவ்வளவு இவ்வளவு வேகமா ஆட்டி விட்ட அப்படின்னு அந்த பையனையும் பார்த்து கத்திடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு கேபிடீரியால ஹீரோ ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது, பாத்தல அந்த வீட்டுல எவ்வளவு வியர்டான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். நான் ஒண்ணு பண்றேன், என்னோட ஃப்ரெண்ட இந்த ஹோட்டலை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க சொன்னேன், அவனும் எடுத்து வச்சிருப்பான். நான் என்னன்னு அவனை போய் பாத்துட்டு வரேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போன ஹீரோயின் அனுப்பி வச்சிடறான். இவன் ஃப்ரெண்ட பக்க போனா இல்லைங்களா, அவன் சில டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க பாட்டி வாங்கினாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடி ஒரு பெரிய காஃபி எஸ்டேட் ஓனர் இந்த வீட்டை கட்டியிருக்காரு. அதுவும் எப்படின்னா, அவருக்கு பல மனைவிகளாங்க, அதுல ஒருத்தவங்களோட பேரு மேடம் ஓய். அவங்கதான் இந்த வீட்டையும் கட்டியிருக்காங்க. அவங்களோட போட்டோ இந்த வீட்டோட சேர்ந்து இருக்குங்க. அதை பார்த்த ஹீரோ, அப்ப கட்டின வீடு இப்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, வீட்டுல அந்த வயசான பாட்டிமாவும் இந்த ரெண்டு குழந்தைங்க அப்புறம் அந்த கை முடியாத ஒரு தாத்தா இருப்பார் இல்லையா, எல்லாரும் உட்காந்து ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்து, என்ன திரும்ப ஒரு ரிச்சுவலா, அது குழந்தைங்களை வச்சுட்டு, குழந்தைங்களா நீங்க பெட்டுக்கு போங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு, உங்களுக்கு அந்த போட்டோல இருக்க லேடிய பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரியும் பட் மறைக்கிறீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, இந்த இடத்துல எல்லாமே அமுனுஷமா இருக்கு, நீங்க சொன்னா மட்டும்தான் எங்களால என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும், உண்மையா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, ஆமா எங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாது, ஆனா இந்த ரிச்சுவல நாங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த பாட்டிமா சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, அவன் ஃப்ரெண்டு ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மேடம் ஓய் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கா, அவளோட பேர் இனியன். அந்த குழந்தை பக்கத்துல இன்னொரு குட்டி பையன் இருப்பான், அவன் இப்ப வளர்ந்து மேபி ஒரு 50-60 வயசுல இருக்கலாம். இனியனுக்கு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் காண போயிடுறான். மேடம் ஓய் அந்த குழந்தைய தேடி தேடி பாக்குறாங்க, அவ எங்கேயும் கிடைக்கலன்னு டிப்ரெஷன்ல கொஞ்ச நாள் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, என்ன நடந்துச்சுங்கிற உண்மை கண்டிப்பா இந்த வேலைக்கார பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அவ வளர்ந்து ஒரு 50-60 வயசுல இருக்கிறதுனால நம்ம அவனை தேடி கண்டுபிடிச்சா எல்லா உண்மைகளையும் வாங்கிடலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லிடுறான். இந்த பக்க பாட்டிமா, மேடம் போய் குழந்தை கிடைக்காததுனால நீ நீ தாவு அப்படிங்கிற ஒரு டால் மாதிரி செஞ்சு அதை ஸ்பிரிச்சுவலா வழிபட்டு இருக்காங்க. அந்த வழிபாட்டோட முடிவுல அவங்களோட பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான்றத நீ நீ தாவு சொல்லிடுச்சு அப்படின்னு பாட்டிமா சொன்னோட ஹீரோயின், அதான் அந்த ஆத்மா குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடுச்சுல, ஏன் எல்லாரும் வீட்டுக்குள்ள குழந்தைய தேடல அப்படின்னு கேட்டோன்னு, அந்த சமயத்துல மேடம் ஓய்க்கு மர்மமான நோய் இருந்துச்சு, அவங்க அதிகப்படியான டிப்ரெஷன்ல இருந்ததுனால யாரும் அவங்க பேச்ச நம்பல, அதுல அவங்க இறந்தும் போயிட்டாங்க. இப்போ அந்த ரூம்குள்ள இருந்த ஆத்மாவை நீ திறந்து விட்டுட்ட, அது உன்னோட தங்கச்சிய தன்னோட பொண்ணா நினைச்சு கூட்டிட்டு போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க இந்த ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் உன்ன உங்க பாட்டி இங்க வரவிடாம அவாய்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பென்னோட ஃப்ரெண்ட் கன்ஃபார்மா சொல்றான், கண்டிப்பா இந்த சின்ன பையன் அந்த வீட்டுலதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஹீரோவும் வீட்டுக்கு வரான். இந்த பக்கம் ஹீரோயின் தன்னோட தங்கச்சியை தேடி தேடி பாக்குறா, அவளோட தங்கச்சிய காணுங்க சரின்னு அந்த ரூமுக்கு போய் பாக்குறா. அந்த போட்டோவை பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு கை வந்து கதவுல இருக்கு, யாரோட கையே தெரியாம அந்த சின்ன பையன் பிஜுவா இல்ல தன்னோட தங்கச்சியான்னு கூப்பிட்டு பாக்குறா. அந்த கை சரட்டுன்னு இழுத்துக்குது, யாரு எங்க போனான்னு தேடிக்கிட்டே ஓடுறா. ஊஞ்சல் பக்கம் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு, புக மண்டலமா இருக்கு. அந்த இடத்துல ரெண்டு குழந்தைகள் ஊஞ்சல் விளையாடுற மாதிரி இருக்கு, அந்த ரெண்டு குழந்தைகளும் திடீர்னு காணா போயிடுது. பயந்துகிட்டே வீச்சுன்னு ஹீரோயின் கத்த, அந்த இடத்துக்கு அந்த வயசான தாத்தா ரஹமான் வந்துடுறாரு. என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்க, என் தங்கச்சிய காணும், அவளை போய் கொஞ்சம் தேடுறீங்களா, பிளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, அவனும் தேடுறதுக்காக போறான். கொஞ்சம் தூரம் போயிருப்பான், திடீர்னு பார்த்தா அந்த வயசானவரோட காதுல அந்த குழந்தைகள் பேசிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இறந்து போன அந்த குழந்தை பேசுற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அடப்பட்டு கிடந்த மேடம் ஓயோட ஆவி அப்படியே நடந்து போதுங்க, போனது ரஹமான் அப்படின்னு கூப்பிடுது. அப்படியே அந்த வயசானவர் காது புத்திக்கிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு கதர்றாரு. அதே சமயத்துல ஹீரோயினும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். கரெக்டான சமயத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்ன, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். என்னோட தங்கச்சிய காணும் அப்படின்னு சொன்னோன்ன, பாரு நான் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டேன் அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். இது
எனக்கும் தெரியும். இந்த போட்டோல இருக்கிற இந்த சின்ன குழந்தை ரஹமானா தான் இருக்க முடியும். நம்ம ரஹமான் கிட்ட விசாரிக்கலான்னு ரஹமான் கிட்ட ரெண்டு பேரும் ஓடி வராங்க. ரஹமான் என்னாச்சு, ஒழுங்கு மரியாதை நடந்த விஷயத்த சொல்லு, கண்டிப்பா உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு துருவி துருவி கேக்குறாங்க. அந்த சமயத்துல அந்த வீட்டுல வேலை செய்யற பாட்டிமாவும் வந்துடுறாங்க. ரஹமான் இதுக்கப்புறம் உன்னால சீக்கிரட்ட மறைக்க முடியாது, உண்மைய சொல்லு அப்படின்னு பாட்டிமாவும் சொன்னாங்க. டக்குனு ஹீரோயின் அவங்கள பார்த்து, அம்மா பிளீஸ் எனக்காக என்னோட தங்கச்சியை வீட்டுக்குள்ள போய் தேடுங்க அப்படின்னு அவங்கள அனுப்பி வச்சிடறா. இந்த பக்கம் ரஹமான் கிட்ட கேட்டோன்னு, இல்ல நான் வேணும்னே பண்ணல, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு பிளாஷ்பேக் சொல்றான். அந்த சின்ன பொண்ணு என் ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்கும் போது, ரஹமான் கொஞ்சம் வேகமா ஊஞ்சல் ஆட்டி விடுறியா அப்படின்னு கேட்டது. திரும்ப திரும்ப வேகமா ஆட்ட சொல்லுது. இவனும் வேகமா ஆட்டிடுறான். எதிர்பாராத விதமா அந்த பொண்ணு ஊஞ்சல்ல இருந்து தவறி கீழே விழுந்து இறந்து போயிடறா. அதை பார்த்தோன்னா ரஹமானுக்கு பயம் வந்துருது. அந்த குழந்தைய தர தரன்னு எங்கேயும் இழுத்துட்டு போறான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. நான் வேணும்னே பண்ணல, அவ இறந்துட்டா அப்படின்னு திரும்ப திரும்ப ரஹமான் புலம்பிட்டே இருக்க, சரி அவளோட டெட் பாடிய எங்க மறைச்சு வச்சிருக்க, அதை தோண்டி எடுத்தாதான் மேடம் ஓய்கிட்டே இருந்து நயாவை பிரிக்க முடியும். இப்ப அவங்கதான் நயாவை தன்னோட பொண்ணு நினைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அந்த வீட்டுல இருக்க சின்ன பையன் பிஜு அவங்களை கிராஸ் பண்ணி போறான். பிஜு நயா எங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோயின் காதுல வந்து, நயா ஃபிளீ மார்க்கெட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் அங்க போய் தேடுறேன், நீங்க ரஹமான் டெட் பாடி எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் ஓடிடா. இந்த பக்கம் பார்த்தா அந்த பெரியவரை காணோம். அதுக்குள்ள மண்வெட்டி கோடாலி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டோட பின்புறம் போறாரு. ஹீரோவும் தேடிக்கிட்டே போறான். திடீர்னு ஏதோ ஒரு சத்தம், போய் மிரண்டு நின்னவன் என்ன ஏதுன்னு உள்ள போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா அந்த வீட்டோட பேக் சைட்ல அந்த குழந்தைய இவன் புதைச்சு வச்சிருக்கான். அந்த டெட் பாடி அழுகி போன நிலைமையில அப்படியே இருக்குதுங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு வாமிட்டா வந்துருது. பட் ரஹமான் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதே சமயத்துல ஹீரோயினை கட்டுறாங்க. பிளீ மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல சைட்ல ஷட்டர்ஸ் தான் இருக்கு. ஒவ்வொரு ஷட்டரும் ஓபன் ஆகி அந்த பேய் குழந்தை இங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரி இருக்குங்க. அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. திடீர்னு அவளுக்கு ஏத்தாப்புல முடியாது. திடீர்னு பார்த்தா பூமியில இருந்து எந்திரிக்குது. திடீர்னு பின்னாடி ஓடுது. அப்படியே நடந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா பயங்கர கோர ரூபத்தோட தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு நயாவ மேடம் போய் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இவளும் ஓடி போய் பிடிக்க பாக்குறா. பட் இவளால பிடிக்க முடியலங்க. திடீர்னு பார்த்தா யாரோ ரெண்டு பேர் சைனீஸ் டிரெஸ் போட்ட போய் அப்படியே நின்னுட்டு இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தா எரிஞ்ச போய் கத்தி குத்தோட நின்னுட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அந்த சைனீஸ் போய் ஈகின் சிரிக்க இந்த பக்கம் ஓடலாம்னு திரும்பி பாக்குற. பின்னாடியே அந்த எரிஞ்ச போய் நின்னுட்டு இருக்கு. இந்த பக்கம் பாக்குற அந்த சைனீஸ் போய் காணா போயிடுச்சு. டக்குன்னு அந்த வழியா ஓட பாக்குறா. அங்க ஓடி போய் பார்த்தா அந்த ரூமோட கடைசியில மேடம் மோயோட முடி அப்படியே காத்துல சூரியன் மாதிரி பறக்க குழந்தைய கையில புடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கிட்ட போறா, என்னோட தங்கச்சியை விட்டு என்னோட தங்கச்சியை விட்டுன்னு கதறிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ரஹமானும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரஹமான் மேடம் மோய் கிட்ட, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இன்னும் தான் வேகமா ஊஞ்சல் ஆட்ட சொன்னா, அவ ஊஞ்சல் இருந்து தவறி விழுந்து இறந்து போயிட்டா, கண்டிப்பா அந்த விஷயம் உனக்கு தெரியாம இருக்காது, அவளை நான் தான் மறைச்சு வச்சேன், உனக்காக பயந்துகிட்டு மறைச்சு வச்சேன், இந்த குழந்தையும் இந்த குடும்பமும் உனக்கு எந்த ஒரு தீங்கும் பண்ணல, விட்டுடு அப்படின்னு சொன்னோன்ன அந்த பேய் அந்த குழந்தையையும் விட்டுடுதுங்க. இவங்க நாலு பேரும் அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. மேடம் போய் அந்த எலும்பு கூடுகளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து மாயமா மறையற மாதிரி இருக்கு. இந்த வீடும் மறையற மாதிரி இருக்குங்க. ஒரே நெருப்புகளா அங்கேயும் இங்கேயும் இருந்துட்டு இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அந்த வீட்டுல எந்த ஒரு கெட்ட ஆவிகளோட நடமாட்டமும் இல்லாத மாதிரி இருக்குங்க. வீட்டை இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள்ட்டே வித்துடுறாங்க. அவரும் சந்தோஷமா அந்த வீட்டை வாங்கிக்கிறாரு. இவங்க எல்லாரும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த வீட்டை வாங்கினவர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. கதவையும் சாத்துறாரு. திரும்பி பார்த்தா எக்கச்சக்கமான நீனிதாவோ பொம்மைங்க அப்படியே நின்றுட்டு இருக்கு. அந்த சமயத்துல வயசான அந்த கிழவி அப்படியே ஓடி வந்து இப்ப புதுசா வீடு வாங்கினாரு இல்லைங்களா, அவரை அட்டாக் பண்ணது. அவரும் கீழே சரியறாரு. அந்த இடத்துல இன்னமும் அந்த ஆத்மா அப்படியே இருக்கிறதா காட்டுறாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான ஹாரர் மூவின்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. Thank you for your valuable time and support.